ஒரு சாம்பியன் சாம்பியனா இருக்கிறதுக்கு காரணம் அவன் சாம்பியனா பிறந்தது கிடையாது. அவன் சாம்பியனா தான் தன்னோட வாழ்க்கையை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அது ஒன்னே ஒன்றுதான் காரணம். இங்கே சாம்பியன்ஸ், வின்னர்ஸ், லெஜண்ட், லீடர்ஸ் இதெல்லாம் சாதாரணமான பட்டங்கள் கிடையாது. ஒருத்தனுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், அவன் சந்திச்ச அவமானங்கள், அவனுக்கு ஏற்பட்ட இழப்புகள் அதிகங்கிறத வெளியில் எடுத்து காட்டுற ஒரு அடையாளம், அவனோட கடின உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். இங்கே யாரு வேணாலும் ஈஸியாக தோத்தரலாம், ஆனால் தோத்த இடத்துல இருந்து மீண்டும் எழுந்து வந்து போராடுறதுங்கிறது ஒரு சாம்பியனால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு சாம்பியனோட வாழ்க்கையில் அவன் சந்திச்ச வெற்றிகளை விட தோல்விகள் தான் அதிகமாக இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த தோல்விங்கிற தண்ணியில் எப்படி நீச்சல் அடிக்கணுங்கிறத அவன் நல்லாவே கற்றுக்கிட்டான் தான் சொல்லணும். அதனால தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு முன்னாடி ஒரு சாம்பியனால் தனியாக நிற்க முடியுது. இந்த உலகத்தில் இருக்கிற 1000 கோடி மக்களுக்கு நடுவில் அவனுக்கான தனி இடத்தை அவனால் பிடிக்க முடியுது. இங்கே நீ நினச்சா சாம்பியன் ஆகலாம். இந்த செகண்ட்லேருந்து உன்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா இந்த நீ தான் முடிவு பண்ணணும். இந்த சாம்பியன்கிற விஷயம் உன்னோட உடல் உழைப்புனாலேயோ, உன்னோட பவர்னாலேயோ, உன்னோட நாலேஜ்னாலேயோ, உன்னோட ஸ்ட்ரென்த்னாலேயோ உருவாகிற விஷயம் இல்லை. இந்த சாம்பியன்கிறது உன்னோட மைண்ட் செட், உன்னோட மனசில் நீ ஒன்றை எப்படி பார்க்குற, நீ இந்த உலகத்தை எப்படி பார்க்குறங்கிற விஷயத்தை பொறுத்து தான் ஒரு சாம்பியனோட மைண்ட் செட் உருவாக்கப்படுது. ஒரு சாம்பியன் அப்படி தான் உருவாக்கப்படுறான். உதாரணத்துக்கு காட்டில் யார் ராஜான்னு கேட்டால் நம்ம சிங்கத்தை தான் சொல்லுவோம். ஏன் காட்டில் சிங்கம் தான் பெரிய விலங்கா அப்படின்னு பார்த்தா யானை தான் பெருசு. காட்டில் சிங்கம் தான் உயரமான விலங்கா அப்படின்னு பார்த்தா ஒட்டகச்சிவின் தான் ராஜாவாக இருக்க முடியும். காட்டில் வேகமான மிருகம் எதுன்னு கேட்டால் சிங்கமா? கிடையாது, சிறுத்தை தான். அப்போ சிறுத்தை தான் ராஜாவாக இருக்க முடியும். ஆனால் இதெல்லாம் கிடையாது. ஏன் சிங்கத்தை நம்ம ராஜான்னு வச்சுருக்கோம்? ஏன்னா சிங்கத்தோட மைண்ட் செட். ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி எந்த ஒரு மிருகம் வந்தாலும் அது தன்னோட இறையாக தான் பார்க்கும். அதே நேரம் வேற ஒரு மிருகம் தன்னோட கண்ணு முன்னாடி வர மிருகங்கள் எல்லாம் எதிரியாக தான் பார்க்கும். இந்த ஒரே ஒரு வித்தியாசம்தான், இந்த ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான் காட்டில் ஒரு சிங்கத்தை ராஜாவாக்கியிருக்கு. அதே மாதிரி தான் இங்கே உங்ககிட்ட எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தாலும், உங்ககிட்ட எவ்வளோ பவர் இருந்தாலும் சரி, இல்லை உங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் சரி, உன்னோட மனசளவில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறியா, உன் மனசளவில் நீ ஒரு சாம்பியனாக இருக்கிறியா, உன்னோட மனசளவில் நீ ஒரு சிங்கத்தை மாதிரி சாம்பியன் ஆகணுங்கிற ஒரு முடிவோட இருக்கிறியா, அப்படி இருந்தா அப்படின்னா நீ தான் சாம்பியன். இங்கே உன் கண்ணு முன்னாடி வர்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக பாரு. மற்றவெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை அவனை அழிக்கிற ஒரு விஷயமா பார்ப்பான், ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனாக பார்ப்பான். ஆனால் உனக்கு என்ன தான் ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனாக இருந்தாலும் கூட அந்த சிச்சுவேஷன் தான் உன்னோட வாழ்க்கையை மாற்றுற ஒரு சிச்சுவேஷனுங்கிறத என்றைக்குமே மனசில் வச்சுக்கும். கம்ஃபர்டபுளாகவே இந்த உலகத்தில் இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனில் உன்னை நீயே இன்வால்வ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இந்த கூட்டத்துக்கு மத்தியில் நீயும் சிங்கத்தை மாதிரி ஒரு ராஜா மாதிரி இந்த சாம்பியன் ஆக முடியுங்கிறத என்றைக்குமே மனசில் வச்சுக்கும். இந்த உலகத்தில் நீ ஆவரேஜாக பிறந்தது தப்பு இல்லை, ஆவரேஜாக வளர்ந்தது கூட தப்பு இல்லை, ஆனால் ஆவரேஜாகவே செத்தரலாம் நினைக்கிறது தப்பு இல்லை. போதும், இன்னும் எத்தனை வருஷம் தான் நீ ஆவரேஜாகவே இருப்ப, ஒரு ஆவரேஜ் மைண்ட் செட்டை தூக்கி தூரப்போடு. இன்னும் எத்தனை காலம் தான் நீ பயந்து பயந்து ஓடுவ? பயப்படாத, துணிஞ்சு தைரியமாக ரிஸ்க் எடு, முயற்சி பண்ணு. ஒரு சாம்பியனோட மைண்ட் செட்டை உன்னோட மனசில் மாற்றிக்கோ. என்றைக்குமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ வீணடிக்கும் வினாடிகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்நாளை சாகடிக்கும் தோழா. நிற்காமல் துடிக்கும் உன் இதயத்துக்கு ஒரு நொடியும் ஓய்வில்லை. அதுபோல என்றும் தோல்வி என்ற தொழில் சாயாதே தோழா. கிழக்கில் உதுக்கும் சூரியனுக்கு முன் உன் கண்கள் விழிக்கட்டும். இரவில் இருக்கும் சந்திரனே உனக்கு துணையுமாகட்டும். உன் கடின உழைப்புக்கு முன் இந்த காலங்கள் தோத்து போகும் தோழா. வெற்றி என்பது எட்டித்தொடும் தொலைவில் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நீயும் இல்லை. வெற்றி என்பது களத்தில் இல்லை, உன் மனதில். ஸோ என்றைக்குமே வெற்றிங்கிற விஷயம் நம்ம பண்ணுற விஷயத்தை பொறுத்தில்லை, நம்மளோட மனசில் தான் இருக்குது. உன்னோட மனசில் நீ ஒன்றை எப்படி வச்சுருக்கிற, உன்னோட மனசில் நீ ஒன்றை எப்படி பார்க்குற, உன்னோட மனசில் நீ அனுபவிக்கிற விஷயங்களை எப்படி பார்க்குற, இதை பொறுத்து தான் உன்னோட வாழ்க்கையில் நீ வெற்றி அடைகிறியா இல்லை தோல்வி அடைகிறியாங்கிறது தீர்மானிக்கப்படுது. இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ ஒரு சாம்பியன் மைண்ட் செட்டில் இருக்கிறியா இல்லை ஒரு ஆவரேஜ் மைண்ட் செட்டில் இருக்கிறியா? தயவு செய்து உன்னோட ஆவரேஜ் மைண்ட் செட்டை தூக்கி போட்டுட்டு ஒரு சாம்பியனோட மைண்ட் செட்டுக்கு வா. ஒரு சாம்பியனை போல யோசி, ஒரு சாம்பியனை போல வாழ்ந்து பாரு, ஒரு சாம்பியனை போல டிசிஷனை எடுத்து பாரு. நீ அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த வாழ்க்கையில நீ நினைச்ச மாதிரி ஒரு சாம்பியனா வாழ்ந்து முடிக்க முடியும். ஆவரேஜா வாழ்ந்தா இங்க யாரு உன்னை மதிக்க போறதில்ல, உன்னோட வாழ்க்கை இங்க அங்கீகரிக்க போறதில்ல. உன்னோட இழப்புக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா நீ ஒரு சாம்பியனா மாறினா மட்டும்தான் முடியும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.
சில நேரங்கள்ல உங்களோட கடின உழைப்புக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருக்கலாம். என்னதான் நீ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணினாலுமே அதை புரிஞ்சுக்காம உன்னை யாரும் சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம். உன்னோட முயற்சிகள் தோத்து போகலாம். இது இப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா அப்படின்னா, இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாரும் நிறைய வின்னர்ஸை பார்த்திருப்போம், சாம்பியனை பார்த்திருப்போம். எப்படி பார்த்திருப்போம்? ஒரு மணி நேரம் கேம்ல, இல்ல ரெண்டு மணி நேரம் எக்ஸாம்ல, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல மட்டும்தான் நம்ம ஒரு லீடரை பார்த்திருப்போம். ஆனா நமக்கு அவங்க பின்னாடி இருக்கிற உழைப்பு தெரியாது. அவங்க எத்தனை வருஷம் இந்த விஷயத்துக்காக போராடினாங்கிறது தெரியாது. எத்தனை வருஷங்கள் இந்த விஷயத்துக்காக கஷ்டப்பட்டாங்கிறது தெரியாது. எவ்வளவு இழப்புகளை அவங்க சந்திச்சாங்கிறது தெரியாது. நம்ம எல்லாமே பாக்குறது அந்த ஸ்கிரீன்ல நடக்கிற விஷயம்தான். நம்ம எல்லாருமே பாக்குறது அந்த ஒரு பர்டிகுலர் கேம்ல நடக்கிற விஷயம்தான். ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு நீ அனுபவிக்கிற கஷ்டம், இன்னைக்கு உனக்கு ஏற்படுற இழப்புகள், இன்னைக்கு நீ சந்திக்கிற அவமானங்கள், இது எல்லாமே நாளைக்கு நீ ஜெயிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான குவாலிஃபிகேஷன்ங்கிறத நீ என்னைக்குமே மனசுல வச்சுக்கோ. இன்னைக்கு நீ எவ்வளவுதான் தோத்தாலும் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீ ஜெயிப்பங்கிறத உன் மனசுல நீ ஆழமா பதிய வச்சுக்கோ. ஏன்னா உன்னை இங்க யாரு வந்து மோட்டிவேட் பண்ண போறதில்ல. உனக்கு ஒரு மோட்டிவேஷன் யாருன்னு கேட்டா அது நீ மட்டும்தான், உன்னோட மனசாட்சி மட்டும்தான். நீ ஏன் இங்க உன்னை நம்பல அப்படின்னா உன்னை யாரு நம்ப போற? ஸோ என்னைக்குமே ஒன்னை நீயே கைவிட்டுறாத, உன்னோட முயற்சிகளை நீயே உதாசீனப்படுத்துறாத. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, உங்களால் முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமா கூட இருக்கலாம். உங்க வெற்றியின் பாதையில நான் ஒரு அங்கமா இருக்கேன். மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.